பாஜக ஆளும் மாநிலங்களில் ஒன்றான ஊபி மாநிலத்தில் ஹாத்ராஸ் என்ற மாவட்டத்தில் வால்மீகி சமூகத்தை சார்ந்த மனிஷா என்ற 19 வயது இளம்பெண் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு உயர்சாதி இந்துக்களால் படுகொலை செய்யப்பட்டுள்ளாள். அவர் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு 8 நாட்கள் கழித்துதான் இந்த உண்மை வெளியே வந்துள்ளது. அதற்கு முன்பாக அந்த குடும்பத்தினர் தாய் உட்பட எல்லோரும் மிரட்டப்பட்டுள்ளார்கள். அவர் இறந்து போகக்கூடிய நிலையில் அவருடைய தாயார் ஒரு பத்திரிகையாளரிடம் சொன்ன பிறகுதான் இந்த மிக கொடூரமான சம்பவம் வெளியே வந்துள்ளது. இந்த வன்கொடுமையை வெளி உலகுக்கு கொண்டு வந்த ஊடகவியலாளர் பெண் ஊடகவியலாளர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை விடுதலை சிறுத்தைகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஹாத்ராஸ் படுகொலை என்பது இந்தியாவிற்கே அல்ல உலகத்திற்கே மிக அவமானமான ஒரு செயலாகும். உலகத்திலேயே இந்தியாவில்தான் அதிகமாக பாலியல் வன்கொடுமை நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பது ஐநா உணர்த்தி இருக்கக்கூடிய ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையின் மூலமாக அதுவும் குறிப்பாக இந்தியாவில் ஊப்பின் மாநிலங்களில்தான் அதிகமாக பாலியல் வன்கொடுமை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் மோடி அரசும் அதனுடைய அரசு இயந்திரங்களும் நள்ளிரவு நடுநிசையில் அந்த குடும்பத்தினரை அடைத்து வைத்துவிட்டு அந்த ஊர் மக்களை அடைத்து வைத்துவிட்டு ஒரு அரசே அந்த சடலத்தை எரித்திருப்பது உலகத்தை அதிர்ச்சியடை செய்திருக்கிறது. இதையெல்லாம் உலகத்திற்கு வெட்டொளிச்சமாக்க வேண்டும், அதே வேளையில் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு சென்ற காங்கிரஸ் பெருந்தலைவர்களை உள்ளிட்ட ராகுல் காந்தி உள்ளிட்ட அனைவர்களையும் அவர்கள் கையாண்ட விதம், வன்முறை ஆக்கப்பட்ட விதம் மிகப்பெரிய அதிர்ச்சியை நமக்கு அளித்திருக்கிறது. சாமானிய மக்கள் இந்த நாட்டில் வாழக்கூடிய நிலைமை மிக மோசமாக போய்கொண்டிருக்கின்றது என்பது இந்த சம்பவம் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. ஜனநாயக சக்திகள் இந்த நிகழ்வை கண்டிக்கும் விதமாக அந்த மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய எல்லையிலேயே அவர்களை கைது செய்து பத்திரிகையாளர்கள் உட்பட அனைவர் மீதும் ஊப்பா சட்டத்தில் கைது செய்திருப்பதையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகளை வெளிக்கொணர்ந்த அலகாபாத் நீதிமன்றம் மற்றும் ஊடகவியலாளர் பெண் ஊடகவியலாளர் அவர்களுக்கும் எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்தியாவிலே தான் எந்த விதமான ஒரு நிர்வாக திறமையற்ற ஒரு மத பயங்கரவாதியை அந்த நாட்டில் முதலமைச்சராக ஆக்கியிருப்பது என்பது இந்திய இறையாண்மைக்கு ஜனநாயகத்துக்கு மிக அச்சுறுத்தலான மிகப்பெரிய கொடுஞ்செயலாகும். இதை மோடி அரசாங்கம் எல்லா மாநிலத்திற்கும் நிகழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாக முன்னோட்டமாகத்தான் யோகி அவர்களை அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக நியமித்திருக்கிறார் என்பது எங்களுடைய கருத்து.